गजाननं भूतगणातिशेवितं कवित्तजं भूतवरक्षार्वक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूर्णं सुरसंजनादं गुहं षडाहं शरणं प्रपद्ये वेल्वेल्मुरुहा பெற்றுவேல்முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். நம்ம எத்தனையோ விஷயங்களை தாண்டி நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கோம். எல்லா சிரமங்கள்லிருந்தும் நம்மளை ஒவ்வொரு தருணத்திலையும் இறைவன் மீட்டிருக்கிறார். அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்தும், இந்த COVID-19 கொரோனா வைரஸுடைய தாக்கத்திலிருந்தும் நிச்சயம் நம்ம வெளியில் வருவோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி தீபம் ஏற்றுறதுக்குண்டான ஒரு அற்புதமான நாள் கண்டிப்பாக கூடிய நாட்கள்லையே பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுறவங்க வாழ்க்கையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எவ்வளோ சிரமப்படுறேன் ஆனால் எனக்கு பெரிய ரிசல்ட் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு நாள் இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறார். படைக்கும்பொழுது ஃபஸ்ட்டு மிருகங்களுக்கெல்லாம் பார்த்துட்டேன்னா நிறத்தை கொடுக்குறார். அப்படி நிறத்தை எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பட்சிக்கு நிறத்தை கொடுக்குறார். ஒவ்வொரு பட்சியாக வருது, நிறத்தை வாங்கிக்கிறது போகிறது. தூரத்துலேருந்து ஒரு பட்சி வந்து ரொம்ப விடாது வருது, அதனால் முடியல. இருந்தாலும் நம்ம நிறத்தை வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விடாது வந்துட்டே இருக்குது. இறைவனும் அந்த கலரை ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டுருக்கார். முடிகிற தருணத்தில் கரெக்டாக இது முடியாத வந்து நிற்கிது. நின்னொன்னே கடவுள் பார்க்குற அந்த இடத்துல அந்த நிறம் இல்லை. கடவுள்கிட்ட கேட்குது, நான் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு நிறம் பூசுங்க, எனக்கு நிறம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே கடவுள் சொல்கிறார், இல்லைப்பா நிறம் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். உடனே இந்த பட்சி சொல்லுது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா கடவுள் சொன்னார், சரி இதில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மிச்சம் இருக்குது, இந்த நிறமெல்லாம் எடுத்து உனக்கு அடிக்கிறேன், இந்த நிறத்தை வேணால் நீ வைத்துக்கொள்ளுன்னொடனே எல்லாம் மற்ற பட்சியெல்லாம் சிரிச்சுது. இதுக்கும் கொஞ்சம் வேதனையாக இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல, இறைவன் நமக்கு நல்லது செய்வார்னு ஏத்துண்டு காண்பிக்கிறது. இறைவன் ஒவ்வொரு கலராக அடிக்கிறாரு. அப்படி ஒரு 5 கலரை அடித்து இப்படி பார்க்கும்போது மற்ற பட்சியை விடுது ரொம்ப நன்னாக இருக்குது, அதுதான் பஞ்சவர்ண கிளியாக இருந்துருக்கு. அதே மாதிரி உடனே இதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், 5 வர்ணங்கள் இதுக்கு கிடச்சிதுங்கிற ஒரு பெரிய ஆனந்தம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டப்பட்டுட்ருப்போம், மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, இருந்தாலும் நம்ம தைரியமாக ஜெயிச்சு காமிப்போங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். கை விடவே விடாதீங்க, தளர விடவே விடாதீங்க, மனதை தைரியமாக வச்சுக்கோங்க. இறைவன் நிச்சயம் நல்ல பரிசு கொடுப்பார், எல்லாமும் மாற்றமடையும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான கருத்துக்களோட இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 5/4/2020 ஸ்ரீவிகாரி வருடம் பங்குனி மாதம் 23 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். பகல் 11:28 வரை பின்பு பூரம். இன்றைய திதி துவாதசி. மாலை 3:49 வரை பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம். திருவோணம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு 11:28 வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்கு, மகம் கேது பகவானுடைய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பூர நட்சத்திரம் ஆரம்பம். ஸோ கேது பகவான் வச்சு ஒரு பலன்கள் இருக்கும், அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கு சுக்கர பகவான் வச்சு ஒரு பலன்கள் இருக்கு. வாமன துவாதசி மத்தியானம் 3 சொச்சம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னா த்ரயோதசி பிரதோஷம். என்னாடுடைய சிவமே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. எந்நாட்டவர்க்கும் இறைவன், இறைவனை வேண்டின்றா எல்லா பாபங்களும் போகும், நோய் நொடிகள் தீரும், நன்மைகள் போகும், கெட்டதெல்லாம் அழிஞ்சும், நல்லது பிறக்கும். நன்மைகள் கொண்டு தரக்கூடியவர் பரமேஸ்வரர். பரமேஸ்வரரை வழிபட்டல்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டு. இப்போ இடையில ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அவங்க சொல்லும்போது, சார் உங்கள்கிட்ட வந்து நான் பார்த்துருந்தேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு வந்திருந்தேன், நீங்கள் குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டோம்,
அதுக்குண்டான பிராயசித்தங்கள்லாம் சொன்னேன், நாங்களும் பண்ணினோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களுக்கு இரட்டை குழந்தை ட்வின்ஸாக பிறந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார், பெரிய பாக்கியம். என் குழந்தைக்கு ஜாதகம் கணிக்கணும், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் முருகப்பெருமானோடைய அனுகிரகம்தான். இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிற ஒரு பெரிய லாஸ் ஆகிட்டு திருச்செந்தூர் போய் அவருக்கு பிராயசித்தம் சத்துரு சம்மார திருசதி அவருக்கு பண்ண சொல்லியிருந்தோம். அவர் பண்ணதுக்கப்புறம் பெரிய மாற்றம். இப்போ அவர் மாதம் மாதம் நம்ம நடத்தக்கூடிய சத்துரு சம்மார திருசதி அவர் தான் பண்ணுறார். பெங்களூர்லேருந்து மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான இறைவனோட வழிபாடெல்லாம் இருக்குது. அந்த வழிபாடெல்லாம் நம்மளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை செய்து இன்றைய தினம் எப்படி இருக்குது 12 ராசிக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள் சாந்தமான நாள், கலைத்துறையில் இருக்கிறவா இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வகுக்கிறதா இருக்கும். புதிய விஷயத்தை பற்றிய சிந்தனை மனசுக்குள்ளே தோணும். மேஷராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் சில காரியம் நடக்கும், சில காரியம் நடக்காது. அந்த நடக்காதுங்கிற விஷயத்தை நினச்சிட்டே இருந்தால் நிச்சயம் நடக்க போகிறது கிடையாது. நடக்கிற விஷயத்தை யோசித்தா நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருந்துருக்கும். எல்லா காரியத்தையும் நகைச்சுவையாக எடுத்துப்பில் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே பொருளாதாரம் மேம்படுறதுக்குண்டான வழிமுறைகளை தேடுவில் திடீர் பணவரவுகள் வரக்கூடிய கனவுகள் சிந்தனைகள்லாம் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி நேயர்களே, பொறுமையோடு சிந்திப்பேன். நிறைய விஷயங்களில் மற்றவெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் லேட்டாக இருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமாருன்னு சொன்னவாள்லாம் எப்போ பார்த்தாலும் நிதானமாக யோசிக்கிறேன். அடிபட்டவனுக்கு தானே வாழ்க்கையில் என்னன்னு தெரியும். அடுத்தது என்ன, அடுத்தது என்னங்கிற யோசனை இன்னி வரக்கூடியதில் நம்ம வெற்றி அடைந்து ஆகணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் நிதானமாக தான் யோசிப்பேன். சொல்கிறவா சொல்லிட்டு போட்டோம். நிதானமாக சிந்தித்து நிறையா காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும், வெளியிலேயே போகிறதில்ல சார், மனோ அலைச்சல்கள் இருக்கும். மனதை விட்டு யார்ட்டையும் பேச முடியலையே, பகவான்கிட்ட பேசுங்க. ஏங்க அவ்வளோ படுறேன், தாயார் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தீராத வியாதி இருந்தவாளுக்கு குணமடையும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் அப்பப்போ ஓய்வுகள் கிடைக்காமல் இருந்துருக்கும். என்னப்பா அது, நாள் போகிறதே தெரிய மாட்டேங்குது. சில நேரம் நாள் போகவே மாட்டேங்குதேங்கிற எண்ணங்களும் மனசில் இருக்கும். நமக்கு உடம்பில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததுன்னு வைங்களேன், அதற்குண்டான சொல்யூஷன் தேடணும். பா தலைவலிக்குது 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 தலைவலிக்குது, கையெனமோ கடைஞ்சுட்டே இருக்குது கடைஞ்சுட்டே இருக்குது. இதை 100 தடவை சின்ன வாழ்க்கை அது பழகினும் தலைவலிக்குதுன்னா பாவம் தலைவலிக்குதா அப்படின்னு நினச்சி விட்டுடுவோம். அதனால் எந்த விஷயத்துக்கு இருக்கோ அதுக்குண்டான சொல்யூஷன் தேடணும். பாரதியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார், மாம்பழம் சாப்பிட்டா வயத்தை வலிக்கு தான் செய்யும், காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு. கடகராசி என்பர்களுக்கு யதார்த்த உடல் உபாதைகள் இருக்கும், பெருசாக பயப்பட வேண்டாம். வீட்டிலருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் பதவி உயர்வுகள் பண வருமானங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு கடகராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் எல்லா காரியத்தையும் தீர்க்கமாக சிந்திக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய தினத்தில் அப்பப்போ பயங்கள் இருக்கும். திடீர்னு பார்த்தா ரொம்ப பாசிட்டிவாக யோசிப்பு, திடீர்னு என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் கிடக்கும். இன்றைக்கி 20 வரைக்கும் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். நிச்சயமாக மாற்றங்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் உண்டு. மரம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ், ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க,
கிளினிக் வச்சுன்னு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். சில விஷயங்களில் தடங்கள் இருக்குமோ அதையும் இதையும் சேர்த்து யோசிக்க வேண்டாம். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் சில யோசனைகள் இருக்கும், நாளைய தினம் மாற்றங்கள் உண்டு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9. நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்கள். கன்னிராசி நேயர்களே, நல்ல நட்புகள்லாம் கிடைக்கும். சில விஷயங்கள் விரயத்தை பற்றி சிந்திப்பேன். என்னப்பா செலவாயிண்டே இருக்கேன், செலவாயிண்டே இருக்கேன், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நடந்த தடங்கள் இனிமேல் நடக்காது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். விடாமுயற்சி வெற்றியை தரும். சமயோஜித யோசனையின் மூலமாக அழகாக பேசுவேன். சிலர் கூட இருந்தே சில நேரம் குறிப்பிடிப்பா, கூட இருந்தே உங்களை நெகட்டிவாக பேசுவா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன். பாசிட்டிவாக பேசுகிறவாளை பற்றி யோசிப்பீங்க. தூரத்திலிருந்து வரக்கூடிய பிஸ்னஸ் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பற்றி வருங்காலத்தில் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்கள். துளாராசினியர் உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணுவேன். உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ இருக்கிறத வச்சு உதவி பண்ணுவேன், இல்லை நாலு பேட்டை தெரிஞ்சவாட்ட வாங்கி கொடுப்பேன். விடாமுயற்சி வெற்றியை தரும். சமயோஜித யோசனை கை கொடுக்கும். சங்கீதம் படிச்சவன், டான்ஸ் படிச்சுன்னு இருக்கிறவன், யோகா படிச்சுன்னு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஆன்லைன் மூலமாக கிளாஸ் எடுக்கிறதுக்குண்டான முயற்சிகள் நிறையா வரும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவ அகலக்கால் வைக்கிறத அதை யோசிச்சுக்கணும். பண விஷயங்களில் கவனம் தேவை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் காலை வேலைகளில் இருக்கும், மத்தியானம் இருக்காது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3. நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. வெட்டு திரும் வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களை லாபம் உண்டு. ரொம்ப நாள் வராத கடன்கள் வந்து தீரும். வீட்டை சுத்தப்படுத்திகிட்டே இருப்பேன். பெண்கள் திடீர்னு காசு கிடைக்கும், சந்தோஷம் வந்துடும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு குழந்தைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையும். நாத்துக்காருக்கு லீவே கிடைக்காது, இப்போ கிடச்சிருது. என் மனைவி வேலை வேலைன்னு இருப்பா, இப்போ பரவாயில்ல, உட்காந்து சந்தோஷமாக பேசின்னு இருக்கும். சண்டை வரப்படாது அண்டவா அப்படின்னு பல நேரங்கள் யோசிப்பேன். நிறைய வேலை பொழுது இருக்கும், இருப்பினும் சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. வெட்டுதல் வழிபாடு. தனுராசி என்பர்களை ஜெயம் உண்டு, லாபம் உண்டு. பயந்த விஷயங்கள்லாம் நீ பயப்பட மாட்டேன், வா நீ ஆட்ட வேணா தெளிவாக பேசலாம், கவலைப்படப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். அமோக பலன்கள் தரும். வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப நாள் தீவிரமாக வேலை தேடின்னு இருக்கிறவாளுக்கு ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தொழிலில் புதிய முறையை பற்றி சிந்திப்பல், புதிய முறையை பற்றி யோசிப்பல் நிச்சயம் லாபகரமாக கூடியவர். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1. நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு. தனுராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மகரராசி என்பர்கள் பல விஷயங்களில் நம்ம பேசக்கூடிய காரியங்கள்லாம் பல பேருக்கு உதவிகரமாக இருக்கும். சில டைம் நூற்றில் ஒருத்தருக்கு தப்பாக எடுத்து உடனே வா சொல்லு தான் நான் கேட்டேன், இவா சொல்லி தான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால் பேசுகிற வரைக்கும் கவனம் தேவை. நம்ம ஒன்று சொல்கிறது நமக்கு கூட இருக்கிறவா வேற ஒன்று சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதில் சந்தேகம் வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பேச்சில் அதை தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து ராம 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 ராமன்னு ஜபிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன். அதே மாதிரி நீங்கள் டெய்லரிங் கற்றுருந்தல்னா டெய்லரிங் பண்ணுங்கோ, ட்ராயிங் கற்றுருந்தல்னா அழகாக ட்ராயிங் உடைங்கோ, பிள்ளையார் படம் வரைங்கோ, முருகர் படம் வரைங்கோ, சிவன் படம் வரைங்கோ, அம்பாள் படம் வரைங்க, உங்களுக்கு எது பிடித்தமான படமோ அதை வரைஞ்சோம். அடுத்தது இன்றைய தினம் மகர ராசி என்பர்களுக்கு இயற்கையான விஷயங்களை பார்த்து ரசிக்கணும். அதனால் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா மற்றவா இல்லாத போது பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8. நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு. வெற்றி தினம் வழிபாடு. கும்பராசி என்பர்கள் தைரியத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுது, நடக்கட்டும் பார்த்துக்கலாம்.
அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். அதே மாதிரி காரியம் ஜெயிச்சுடும். உங்களுடைய அனுகிரகம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், தெய்வ அனுகிரகம், முடியாத காரியத்தை நீங்கள் முடிச்சு காமிச்சிடுவீங்க. பெரிய பாராட்டுதல் உண்டு. பெரிய பெரிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு திடீர்னு அழைப்புதல் வரும். அதை நினச்சி சந்தோஷப்படுவேன். சரி வாடா நம்ம கூட பேசுகிறாளேங்கிற சந்தோஷம் கிடைக்கும். முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணி காரிய வெற்றியை பண்ணிவிடுவேன், ஜெயிச்சிடுவேன். அனுகூல்யத்தை இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, தொலைந்த பொருட்கள்லாம் திருப்பி கிடைக்கும். ஏதாவது ஒரு வேலை பண்ணணுங்கிற வேலையில் ஈடுபட்டுருப்பேன். சில உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, அப்பப்போ உடல் கோளாறுகள் இருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை வெற்றி அடையுது. சீக்கிரம் பிரபல்யமாகக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்கள் சொல்கிறத நிறையா பேர் கேட்போம். நிறையா விஷயங்களில் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் யாராவது இன்சல்ட் பண்ணான்னா, சரி கடவுள் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு விட்டுவிடுவேன். இன்றைய அந்த மாதிரி நிறைய விஷயத்தை யோசிக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்காக சேர்த்தனும் சேர்த்தனுங்கிற சிந்தனை மனசுக்குள்ளே ஓடிண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். இன்றைய தினம் தனித்திருப்பில் பல நேரம் சிந்திப்பில் வெற்றி பெறுவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. நிறையா பேருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா 2000 தடங்கள். அந்த தடங்களை மீறி தான் பல விஷயத்தை நடத்தக்கூடியதாக இருக்கும். இது எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்தில் பிரதான காரணம் சனி பகவான் வீட்டில் குரு இருக்கிறது, இல்லை குரு பகவான் வீட்டில் சனி இருக்கிறது. இந்த பிரம்மஹத்தி தோஷம்னே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி தடங்கல்கள் யதார்த்தமாக நடக்கிற வழக்கங்கள் இருந்துருக்கும். இந்த மாதிரி தடங்கள் போகணும், நான் என்ன பண்ணுறது? தடங்கள் மாறணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவாளுக்கு ரொம்ப அற்புதமான பிராயச்சித்தம். இந்த பிராயச்சித்தத்தை பண்ணிட்டால் ரொம்ப விசேஷம். இந்த பிராயச்சித்தம் அழகாக கோயிலுக்கு போகிறவா திருச்செந்தூரில் போய் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். திருச்செந்தூருக்கு போக முடியாதவா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அனுஷ்டிச்சல்னா ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு, இந்த பசுமாட்டுக்கு பழவர்க்கங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை வாழைப்பழம் போன்ற பழவர்க்கம், அந்த பழவர்க்கத்தை நம்ம இந்த பசுமாடு யார் தொழுவத்தில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து விடுறது, அவங்க பசுமாட்டுக்கு கொடுப்போம். இந்த கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, மாட்டுக்கடியில் மடிக்கிட்ட அது தானமாக கொடுக்கறது, தட்சிணையோட அவருக்கு வேஷ்டி துண்டோட மாட்டுக்கிட்ட மடிக்கிட்ட தானமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷம். கொடுக்கறம்போது இந்த மாதிரி என்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும். இதில் ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், துளசியை மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இதுவும் இந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி ஆகும். 1008 தடவை மகாவிஷ்ணு நாமத்தை ஜபித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பெரிய மாற்றங்கள், பிரம்மஹத்தி தோஷத்திலேருந்து அற்புதமான நிவர்த்தி கிடைக்கும். அதுலேருந்து வீட்டுக்குள்ளே இந்த சுபீக்ஷமான காரியங்கள், சுபமான காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் ஆன்மீக தகவல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கிரகரோகம். நன்றி.